தினம் ராயப்பேட்டை ஒய்எம்சி மைதானத்தில் எலக்ட்ரிக்கா என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தினுடைய சிக்கனத்தை பற்றியும், அதே நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற லைட்டுகள் எந்தளவுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு இடத்தில் ஒரு கண்காட்சியாக இன்றைய தினம் மெட்ராஸ் அசோசியேஷன் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதை மாண்புமிகு அவர்களுடைய நல்லாசியோடு இன்றைய தினம் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். இதன் வாயிலாக மின்சாரத்தை எந்தளவுக்கு சேமிக்க முடியும், அதே போல் வீட்டில் இருக்கின்ற மின்சாரத்தின் மட்டுமல்லாமல் லைட்டு எந்தளவுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் எந்தளவுக்கு அலங்காரம் செய்ய முடியும் என்பதெல்லாம் இன்றைய தினம் இந்த கண்காட்சியின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகின்றது. அந்த வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கண்காட்சி இன்றைய தினம் நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். சார், நீலகிரி மாவட்டத்தில் அதிக மழை பெய்திருக்கு, அங்கே மின்சாரம் வந்து பாதிக்கப்பட்டு அதை சரி செய்ய தமிழக அரசு சார்பில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே மின்சார வாரியத்தினுடைய இயக்குநர்கள்லாம் அங்கே சென்றிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மின்சார வாரிய ஊழியர்கள் உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மழை நின்ற காரணத்தினால் முழு வயிற்றில் பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அநேகமாக நான் செவ்வாய்க்கிழமை என்று நேரடியாக வளாஞ்சி செல்ல இருக்கின்றேன். சென்று நேரடியாக அந்த மின்சாரம் எந்தளவுக்கு பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதையும், அதே போல் அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கின்ற தொழிலாளர்களையும் நேரடியாக சந்தித்து மாண்பு முதல்வருடைய அட்வைஸுக்கிடங்க நான் நேரடியாக சந்தித்து அவர்களை ஆறுதல் சொல்ல இருக்கின்றேன். அதே போல் பணிகளும் வேகமாக முடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். சார், முதல்வர் வந்து இதுவரைக்கும் நேரடியாக ஆய்வு செய்யவில்லை அப்படிங்கிற ஸ்டார்டிங் பிரச்சனை வச்சிருக்காரு. இந்த அடிப்படையில் வந்து ஃபாரின் போறாரு அப்படின்னு மாதிரி ஒரு வச்சிருக்காரு. எப்போ வந்து மழை ஆரம்பிச்சதோ அப்போ உடனடியாக வருவாய்த்துறை அமைச்சரை அங்கே நீலகிரிக்கு அனுப்பி உடனடியாக மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்தார். அதே போல் துணை முதலமைச்சர் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அங்கே அனுப்பி, கால்நடைத்துறை அமைச்சர் இரண்டு நாட்களாக அங்கேயே இருக்கின்றார். துணை முதல்வர் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் இருந்து சேதாரத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்து இருக்கின்றார். நானும் செவ்வாய்க்கிழமை என்று சொல்ல இருக்கின்றேன். ஆக எங்களை பொறுத்தவரை அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொண்டு இருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பான அரசு அம்மாவுடைய அரசு என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். மின்சார வாரியத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட முதற்கட்டமாக ஒரு 20 கோடி ரூபாயிலிருந்து 30 கோடி ரூபாய் ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம முழுமையான சேதாரம் வரவில்லை. செவ்வாய்க்கிழமை என்று நான் நேரில் அங்கே சென்று ஆய்வு செய்து அதற்கு பின்னால் முடிக்கிறேன். காஞ்சிபுரம் அதிகரிக்கிறேன். காஞ்சிபுரம் அத்திவரவை பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது. அதை நான் உடனே சொல்வது சரியாக மத்திய அரசு ஒரே நாடு ஒரே அரசு செயல்படுத்த முடிவு கட்டிட்டு வராங்க.